ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக வரிசையாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம 8ஆம் வகுப்பில் 4வது இயல் முடித்தாச்சு, 5வது இயலில் 2 கவிதைப்பிழை வந்து முடித்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற உரைநடை உலகத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டுப்புற கைவினை கலைகள், கைவினை கலைகள் அப்படிங்கிறதுனாலே நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது கையை வச்சு யூஸ் பண்ணி, எந்த மிஷினுமே யூஸ் பண்ணாம கையை வச்சே நம்ம செய்யக்கூடிய, நமக்கு யூஸ் பண்ற ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அதை வந்து கைவினை கலைகளால் செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தின ஒரு பாடம் தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இதுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கண்காட்சிக்கு போகிறாங்க. எந்த மாதிரி கண்காட்சி அப்படின்னா, பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்களா, அகழ்வாய்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருட்கள் வச்சுருக்கிற இடத்துக்கு கண்காட்சிக்கு போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய உரையாடலை தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இருக்கோ அதை தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் எங்கே கிடச்சதுன்னா, ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் செம்பியன் கண்டியூர், நாகை மாவட்டம். அதாவது கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்தில் இருக்கிற செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற ஊரில் தான் கிடச்சிருக்கு. சுடுமண் பொருட்கள் கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி. கீழடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான இடமா இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக நியூஸில் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ கேட்ட மாதிரி இருக்கும் இந்த ஊர். சுடுமண் பொருட்கள் கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி. அதாவது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடிங்கிற இடத்துல பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை. அதாவது நீங்கள் பானை செய்கிறதை பார்த்துருக்கலாம். அந்த பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரம் மாதிரி, அதாவது மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி இருக்கும், அந்த சக்கரத்தில் தான் போட்டு மண்ணை போட்டு சுற்றுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், சக்கரன்னு சொல்லுவோம். ஆனால் பானை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திருவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். பானை செய்தலை பானை வணிதல் என்று சொல்வது மரபு. அதாவது நம்ம பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், பானை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பானை வணிதல் அப்படிங்கிற சொல்கிறது தான் அந்த இது மரபு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை, டெரகோட்டா. அதாவது மண்பாண்ட கலை, அதாவது மண் செய்கிறாங்கல்ல, அந்த கலையோட வளர்ச்சி நிலை தான் இந்த சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா. ஒன்றும் இல்லை, சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னா, நம்ம கோயில் குளத்துக்கெலாம் போயிருந்தோன்னா நம்ம வந்து அங்கே ஒரு குதிரைலாம் பார்த்துருப்போம். அந்த குதிரை பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம வந்து சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே பார்த்திங்கன்னா களிமண்ல தான் செய்வாங்க, அதை வந்து சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில் வகை, மூங்கில் வகையில் பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா, கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில். இந்த 3 வகையான மூங்கில் இருக்குது. கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை எதுன்னு பார்த்திங்கன்னா, கூட்டு மூங்கில். அதாவது கைவினைப் பொருட்கள் அப்படின்னா, இந்த கூடை நிறைய இடத்துல நம்ம இன்னமும் பார்த்திங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் சோறு பொங்குவாங்க, சோறு பொங்கிட்டு அந்த சோறை தண்ணி வடிக்கிறதுக்கு ஒரு கூடை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கிலில் செஞ்சதான். அதுவும் ஒரு வகையான கைவினைப் பொருட்கள். அதுக்கு எந்த மிஷினுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே நம்மளை மாதிரி ஆளுக்கு தான் கையாலே பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் மூங்கிலால் செய்யப்பட்டது. பாய் வகைகள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உணவுப்பது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுவது தொழுகைப்பாய். அதாவது பாயிலே பார்த்தீங்கன்னா இத்தனை வகைகள் இருக்குது. கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாய் இத்தனை வகை இருக்குல்ல, அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. கூம்பொடு முப்பாய் களையாது புறநானூறு. அதாவது இந்த பாயை பற்றி புறநானூறுலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த லைனில், கூம்பொடு மீப்பாய் களையாது அப்படின்னு. தமிழ்நாட்டில் மாநில மரம் பனை மரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். பெரம்பு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போம், நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அப்படிங்கன்னா, அது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம். தாவரவியல் பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலாமஸ் ரொடாங். கலாமஸ் ரொடாங் அப்படிங்கிறது பெரம்போட தாவரவியல் பெயர், கலாமஸ் ரொடாங். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வரும். அதாவது இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் அந்த இடத்துல கூடியதான் இந்த பெரம்பு அப்படிங்கிறது வளரக்கூடியது. இது தமிழகத்தில் இப்போது அருகிவிட்டது. அதாவது அருகிவிட்டதுன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே இதாகிடுச்சு, அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அருகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்பட்றா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா
ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது, அதாவது கொண்டு வரப்படுது. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து எல்லாமே நமக்கு தேவையான பெரம்பு எல்லாமே வர வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற உரைநடை உலகத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா க்வெஸ்சன்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பார்க்குற எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம PDF-ஆக கொடுத்துட்ருக்கோம். அது எங்கே கொடுப்போன்னா நம்ம டெலிகிராம் சேனல் என்னால் முடிந்தது அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் தான் நான் எல்லா PDF-உமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் சேனலோட அபோட்டில் நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு என்னால் முடிந்தது அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.